இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்யலட்சுமி சீரியலில் ஒரு வித்தியாசமான கோபியை பார்க்குறோம். என்ன அப்படின்னா வந்து ராஜசேகரோட பாக்யாவை பார்த்தது வந்து இவருக்கு மனசு ரொம்ப நெருடலாகவே இருக்குது. ராதிகாட்டு நல்லா பேசலாம் ட்ரை பண்ணாலும் கூட அவர் மனசில் இது உறுத்திட்டே இருக்குது. யார் அது, எதுக்காக வந்து பாக்யா இன்னொருத்தனை போய் பார்க்க போனோம், தனியாக வெளிலையே வந்தது இல்லை, ஹோட்டலில் போய் உட்காந்து இன்னொருத்தட்ட சிரித்து சிரித்து பேசி ஜோடியாக கிளம்பி போய் ஒன்றா சேர்ந்து ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு பழக்கம், அந்தாலும் ஏதோ அக்கறையாக அக்கறையாக பேசுகிறாரு, இவரும் தலையை தலையாற்றா என்ன விஷயமா இருக்கும்னு யோசிச்சோம்னா ராதியாவுக்கு கடுப்பாக ராதையா கண்டிப்பா கடுப்பாகும்னாயோ, நானும் நீயுமே இந்த மாதிரி தான் வெளில போய் தனியாக தனியாக பேசிக்கிட்டு இருந்தோம், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், இப்போ உனக்கு என்ன முன்னாள் மனைவி என்ன செஞ்சா என்ன, உனக்கு தான் அவங்க மேலே காதலே இல்லை பாசமே இல்லை நீ அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஆணாதிக்க இது இருக்குல்ல மனப்பான்மை இருக்குல்ல, தான் பழகிற புண்ணிய எப்படி வேணாலும் வந்து தாண்ட வந்து பழகிடணும், என்ன அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருந்தாலும் பழகிடணும், ஆனால் தன்னுடைய மனைவி முன்னாள் மனைவி டிவோர்ஸே ஆகிருந்தா கூட வேற ஒரு ஆணோட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம், அதை பொசசிவ்னஸ் காதல்னா சொல்லக்கூடாது, வந்து மட்டமான ஒரு எண்ணம், நான் என்ன வேணால் பண்ணுவேன் நீ பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இது. சோ இப்போ வரணும் நினைக்கிறார் மனசுல, நான் வந்து என் அம்மாவோட இருக்கு என் குழந்தைங்களோட இருக்கும்போது ஒழுங்கா நடந்துக்கணும், நான் எப்படி வேணா நடந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய பிரச்சனையா இருக்கு. இப்ப இந்த சமயத்துல திருப்பி திருப்பி வந்து பாக்கியா விளையாடுறதை பாக்குறது, பாக்கியா கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில முன்னேறி வரதெல்லாம் பார்த்தா இவருக்கு மனசுக்குள்ள வந்து பாக்கியாவே கொஞ்சம் நல்லா தான் வந்து முன்னேறிட்டா, அவளே வந்து டெவலப் ஆயிட்டா, நம்ம பேசாம பாக்கியா கிட்டே திருப்பி போயிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதியா கூட பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு, புரிதல் இல்லாம சண்டைகள் வந்துச்சுன்னா தோண ஆரம்பிக்கலாம். அப்படி தோணி இவர் வந்து வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை திருப்பி போய் பாக்கியா கிட்ட, பாக்கியா நான் மன்னிச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை வந்து கூட சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னா பாக்கியா சேர்த்துக்கணுமா, ஏன்னா திருப்பி வந்தப்போ திருப்பி மாற மாட்டார் என்ன நிச்சயம். இதுல வந்து இவர் வந்து ஒரு பாரதி கண்ணம்மால ஒரு சந்தேகத்தால் பிரச்சனை ஆச்சுங்கிற மாதிரிலாம் இங்கே விஷயம் இல்லை. இவர் வந்து 25 வருஷமாகவே மதிக்காமல் தன்னோட மனைவியை மட்டம் தட்டி மோசமாக பேசி அவங்களுடைய பிஸ்னஸ் குற விஷயங்களில் கூட வந்து அவங்கள கேவலப்படுத்தி அப்படிங்கிற மாதிரி தான் பண்ண ஒரு ஆள். ஸோ இப்படி ஒரு ஆளை இப்படி ஒரு மோசமான கணவரை நட்டாத்தில் விட்டு போனவரை திருப்பி வந்துட்டார் அழுதுகிட்டே கண்ணை கசக்கிட்டு வந்தால் பாக்கியா சேர்த்துக்கணுமா, இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு பாக்கியா தான் வாழ்க்கையை பார்த்துட்டு போகணுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்கள்.